ஹாய், ஹலோ, வெல்கம் டு நம்ம லைஃப். இன்னைக்கு நம்ம ஈஸியா கிறிஸ்பியான முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு முக்கால் கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம். கால் கப்பு போல பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். ரெண்டும் சேர்த்து ஒரு கப்பு. இதை நல்லா செவக்க வறுத்து அரைக்கணும். நான் இன்னைக்கு உடைச்ச உளுந்து எடுத்திருக்கேன். எப்பவுமே முழு உளுந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா செவக்க வறுத்துட்டு நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சிக்கோங்க. இப்ப இதுக்கு அரிசி மாவு, இந்த கப்ல 4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதே மாதிரி பொட்டுக்கடலையும் உளுந்தும் வறுத்து பொடிச்ச பொடி வந்துட்டு 1 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். 4 கப்புக்கு இது 1 கப்பு. இப்ப இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். இன்னைக்கு வந்து நான் கருஞ்சீரகமும் நார்மல் சீரகமும் சேர்த்து 1 கால் கப் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இது வந்து உங்க இஷ்டம்தான், அளவும் கூட. 1/4 கப்பு போல பட்டர். இப்ப இந்த 4 கப்பு அரிசி மாவுக்கு 1 கப்பு உளுந்து மாவு, 1/4 கப்பு பட்டர். இப்போ தேவையான அளவுக்கு சுடு தண்ணி, நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி நல்லா இந்த மாவை வந்து பிசைஞ்சுக்கிடலாம். இது வந்து கொஞ்சம் தள தளன்னு பிசைஞ்சுக்கணும், ரொம்ப ஸ்டிஃபாக பிசையக்கூடாது. பார்த்தீங்கன்னா மாவு ரெடி ஆயிடுச்சு. மாவு வந்து ரொம்ப அப்படியே ஒட்டாமல் அந்த மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஒட்டுற தன்மையோடு தான் இருக்கணும், தள தளன்னு இருக்கணும். சப்பாத்தி மாவு மாதிரி ஸ்டிஃபாக இருக்கக்கூடாது. இப்போ இதை வந்துட்டு நம்ம முறுக்குழாயில் போட்டு எப்படி முறுக்கு செய்யலாம் பார்க்கலாம். முறுக்கு செய்யறதுக்கு யூஸ்வலா இது மாதிரி 2 தட்டு தான் யூஸ் பண்ணுவோம். ஒன்னு ஸ்டாரு, இன்னொன்று வந்துட்டு நார்மல் இந்த 3 ஹோல்ஸ் இருக்கிறது. நான் இன்னைக்கு 2 தட்டுமே யூஸ் பண்ணி தான் முறுக்கு செஞ்சிருக்கேன். ஸோ 2 ஷேப்லமே செஞ்சிருக்கேன். இப்போ ஒரு கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணி முறுக்கை சுட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட முறுக்கு ரெடி. இதை கட்டாயமா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இது சுடு தண்ணி யூஸ் பண்ணி பண்றதுனால எப்படி வருமோன்னு நினைக்காதீங்க, இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். கட்டாயமா மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.